ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் லீவ் விடணும் லீவ் விடணும் சொல்கிறோம் ஆனால் சண்டே லீவ் விட்டாவே நம்ம ஃபோனு டிவி இதை தான் பார்க்கணும் தவிர ஒரு விளையாட்டே இல்லைச்சா ஒரு போரிங்காக இருக்கியா எனக்கு டிவி பார்த்து பார்த்து டிவியில் இருக்கிற எல்லா சீரியலும் எனக்கு தெரியும் எனக்கு படிப்பேற ஏற மாட்டேது ஒரு சீரியலாக வருது நான் ஃபோனை பார்த்து பார்த்து எனக்கு கண்ணு வலிக்குது ரொம்ப வலிக்குது எனக்கு எனக்கு வேறு கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது லைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்ணு தெரியாது நீ ஃபோன் பண்ணுறது அப்படின்னு பேசுவாங்க அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதே உட்காந்துருவேன் எங்கள் அப்பா அம்மா வேறு பேசுவாங்க என்ன ஆமாம் எனக்கு இங்கேயே விளையாடலாமா எங்கேயும் பார்த்தவரை ஃபோன் பார்க்க தேவையில்லை டிவி பார்க்க தேவையில்லை ஜாலியாக எங்கேயும் விளையாடலாமா ஐய் சாளி அப்படினா இங்கே விளையாடலாம் அவ என்ன விளையாடுது ம் என்ன விளையாடுது எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சம நம்ம கூட்டஞ்சோர் ஆக்கி சாப்பிடுவோமா சரி டி நம்ம அதே மாதிரி கூட்டஞ்சோர் ஆக்கி சாப்பிடலாம் நீ உங்கள் வீட்டிலேருந்து பருப்பு எடுத்துட்டு வா நீ உங்கள் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துட்டு வா நான் எங்கள் இருந்து கொஞ்சம் மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு வரேன் அதாவது ஷேர் பண்ணி வந்து விளையாடலாமா ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன் நீங்களும் போய் வாங்க டைம் ஆகுது ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் காய்கறி கடுகு தோணவருப்பு அரிசி இது மஞ்சள் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஆரம்பிக்கலாமா ஓ ஆரம்பிக்கலாமே அடுப்பும் பற்ற வச்சுட்டேன் சட்டி எடுத்துட்டாங்க வைப்போம் என்னங்க இங்கே நீ எல்லாம் நீங்கள் எதுக்கு தான் இங்கே வந்து நாங்கள் எல்லாம் விளையாடி தானே இருக்கோம் அப்புறம் கட்டு என்ன நீ அப்பளை கட்டு சொல்லாதுன்னு எத்தனை தடவை நான் ஒட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டியா சோடா புட்டி

கஷ்டப்பட்டு மசாலா அடிக்கிற தெரியுமா ஈஸியா சொல்றேன் மாவுளி அவ உட்காந்து அரைச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனா மசாலா எடுத்து கொட்டு இப்ப நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு மூடி வச்சா நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி சரி வாங்க கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிற வரையும் அந்த தண்ணியில உட்காந்துட்டு உட்காந்துருப்போம் ஐயோ சாலியா இருக்குல்ல எது கூட்டாஞ்சோறுலாம் என் வாழ்க்கையில நான் ஆக்கண்டே இல்லை நாளைக்கு நான் சொல்லுவது தான் சரி ஃப்ரிட்ஜு மூலி நம்ம பசங்க தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண சண்டே ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கூட்டம் ஜெராக்ஸ் சாப்பிடுவோம் ஜாலியாக விளையாடுவோம் இந்த ஃபோனு டிவி அதெல்லாம் வேணாம் கண்ணு தான் கெட்டு போகுது நம்மளுக்கு மைண்ட் அப்செட் ஆகுது ஃபோனு டிவி பார்த்தாலே பசங்களா சண்டே ஆனால் விளையாடுங்க தயவு செய்து ஃபோனு டிவி எதுவும் பார்க்காதீங்க கண்ணு கெட்டு போயிடும் ஆமாம் ஆமாம் நான் ஃபோனு டிவி பார்த்தாலே எங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க கூட்டம் ரெடி ஆயிடுச்சு நான் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சாப்பிடுங்க பார்க்காதீங்க ஃபோன் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க உங்கள் பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கூட்டாஜராக்கி சாப்பிடுங்க பசங்களோட விளையாடுங்க அதான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு ஓகே பாய்